சென்னை காமராஜர் சாலையில் உள்ள ராணி மேரி கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள ரவீந்திரநாத் தாகூர் சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை காமராஜர் சாலை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு சாலையில் தற்போது அமைக்கப்பட்டிருக்கும் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் திருவுருவச் சிலை தற்போது திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ரவீந்திரநாத் தாகூரின் பல்வேறு கட்ட இலக்கிய பரிசுகளை அமைக்கும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அவர்களுக்கு பரிசும் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த சிலையானது தமிழ்நாடு சார்பில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கீழாஞ்சலி என்ற ஒரு நாவல் மூலியமாக இந்தியாவில் முதல் முறையாக ஒரு நோபல் பரிசு வெற்றி பெற்றவர் என்ற அடிப்படையில் அவருக்கு பல்வேறு விருதுகள் வழங்கி மத்திய மற்றும் மாநில அரசுகள் சிறப்பிக்கப்பட்டு வரும் சூழலில் தற்போது இந்த சிலையானது திறந்துபட்டிருக்கிறது. இந்தியாவின் தேசிய கீதத்தை மட்டுமல்லாமல் வங்காளத்தின் தேசிய கீதத்தையும் அவர் இசைக்கப்பட்டிருக்கிறார். எனவே பல்வேறு புகழுக்கு சொந்தமானது கிட்டத்தட்ட 1913 2000 பாடல்கள் இந்திய விடுதலைக்காக போராடி பல்வேறு பாடல்களை இயற்றியவர். மேலும் இந்திய விடுதலைக்கு ஒரு முக்கிய ஒரு காரணமாக தன் கவிதையின் மூலியமும் தென் தமிழகத்தில் பாரதியைப் போல வட தமிழகத்தில் ரவீந்திரநாத் தாகூரும் தொடர்ச்சியாக தன்னுடைய கவிதையின் மூலியமாக இந்திய விடுதலை போராட்டத்தை அப்போது இருக்கும் இளைஞர்களுக்கு ஊட்டியவர் என்ற அடிப்படையில் அவருக்கு இந்த சிறப்பு முறையானது தமிழ்நாடு அரசு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.